பிரைட் லோட்டஸ் ப்ரொமோட்டர்ஸின் ருக்மணி நகர் ஃபேஸ் ஒன் இப்போது திரு நின்ற பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூறு சதவீதம் வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் செவன் நீங்கள் எப்படி பாக்குறீங்க இது உண்மையிலேயே சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லையா அல்லது இதில் ஏதேனும் அரசியல் இருக்கிறதா தொண்ணூத்தி ஆறுலயே வந்து அவங்க உடல்நிலையில ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அது நடிப்பு அப்படின்னு பிறகு தெரிய தெரிய வந்தது இது உண்மையிலே கொரோனா வந்து சசிகலாவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு இளவரசிக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு கொரோனாவே இல்லை அப்படின்ற மாதிரி தினகரன் சொன்னார் டாக்டர் மாதிரி சொன்னார் இந்த இஷ்யூஸை நீங்களே பட்டியலிட்டீங்க நிறைய உடல்நிலை குறைவுன்னு அவங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ஈடுபடுவாங்களா இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சசிகலா தான் தமிழகத்தின் இருபது இருபத்தைந்து வருட அரசியல் சசிகலா தான் மருத்துவமனையில் இருந்து வெளியே அந்த வீல் சேரில் கொண்டு வரும்போது அவங்க கையாட்டின தினிசை பார்த்து என்ன நினைக்கிறாரு அதிமுக தலைமை கழகத்துக்கு வர்றதுக்கு ஜெயலலிதா மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு ஜெயலலிதா மாதிரியே கொண்டை போட்டு ஜெயலலிதா மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சு நீ பாஜகவை ஏத்துக்காம இன்னைக்கு மேல்பட்டு ரெட்டை இலையில ஒத்த இலை பாஜக இன்னொரு தான் அதிமுக அப்படி இருக்கும்போது ஒத்த இலையை விட்டீங்கன்னா நீங்க தனியாக நிற்க வேண்டியதான் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் பிரகாஷ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு நக்கிரன் பிரகாஷ் சார் வணக்கம் மாதேஷ் சார் சார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் போயிருந்தார் அந்த சமயத்தில் கூட உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் இந்த பயணம் எப்படி இருக்கும் இது என்ன மாதிரி பயணம்னு அவர் டெல்லி போயிட்டு அங்கே பேட்டி கொடுத்ததும் சசிகலாவை நூறு சதவீதம் கட்சியில் சேர்த்துக்கொள்ள முடியாதுன்னு அங்கேயே சொல்லிட்டாரு அதற்கு பிறகு அடுத்த அடுத்த நாளே சசிகலா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் திரு தினகரன் சொல்கிறாரு சிறை நிர்வாகமும் கர்நாடக அரசும் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரியான வசதிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தினகரன் சொல்கிறாரு திவாகரன் சொல்கிறாரு சசிகலா உட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு துரோகத்துக்கு மேல் துரோகம் செய்து கொண்டிருக்கிறாருன்னு திவாகரன் சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலேயே சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லையா அல்லது இதில் ஏதேனும் அரசியல் இருக்கிறதா மருத்துவமனை அரசியல் இதில் வந்து நிச்சயமாக வந்து திவாகரன் சொல்றதுலையும் தினகரன் சொல்றதுலேயும் வேறுபாடு இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான் சசிகலாவுடைய உடல்நிலை தொடர்பாக பல விஷயங்கள் முன்பு பேசப்பட்டிருக்கு இப்போவும் பேசப்பட்டு இருக்கு சசிகலா வந்து ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண்ணில் இருபத்தெட்டு ஸ்டிச்சு போட்டிருக்காங்க அவங்களோட நெருங்கி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சொத்து குவிப்பு வழக்கில் நான் ரொம்ப பல நாட்கள் சசிகலாவோட இப்படி ஒன் டு ஒன் உக்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் பெங்களூர் கோர்ட்டில் அவங்க கண்ணு துடிச்சிக்கிட்டே இருக்கும் இருபத்தெட்டு ஸ்டிச்சு இந்த கண்ணில் போட்டிருக்காங்க சசிகலாவுக்கு சசிகலாவுக்கு இந்த கண்ணில் மட்டும் இருபத்தெட்டு ஸ்டிச் இருக்குது இந்த பகுதியில் மட்டும் மாக்கு அது இல்லாமல் ஹைப்பர் தைராய்ட் இருக்குது அறுபத்தி ஆறு வயசாகுது அவங்களுக்குரிய கம்ப்ளெக்ஸிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி ஈஸ்னோஃபீலியா இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது லங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலாகவே குளிர் சமயத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அந்தமாதிரி தொண்ணூற்றி ஆறுலையே வந்து அவங்க வந்து ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடித்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அவங்களுக்கு உடல்நிலையில் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் அது நடிப்பு அப்படின்னு பிறகு தெரிய தெரிய வந்தது

அவர் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்க இதில் உண்மையிலே கொரோனா வந்து சசிகலாவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு இளவரசிக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு கொரோனா வந்து முதல்ல வந்து தினகரன் வந்து இல்லைன்னு சொன்னார் கொரோனாவே இல்லை அப்படின்ற மாதிரி தினகரன் சொன்னார் இன்னும் டாக்டர் மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ற உறுதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் இள சசிகலாக்கிட்ட இளவரசிக்கு எப்படி இருக்காது அப்படின்னு ஒரு லாஜிக்கல் கேள்வி வந்தது அதுக்கு பிறகு இளவரசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கொரோனா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து சஸ்பீஷியஸ் தான் இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் வந்து கர்நாடக அரசு பிடியிலிருந்து விடுதலையாகி சிறையில் இருந்து விடுதலையாகி தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது தான் நமக்கு அதற்கான முழு விவரங்கள் தெரிய வரும் இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஏழு கன்ஃபார்ம் விடுதலையாக நிச்சயமாக இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை விடுதலை செய்தியாக வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி காலை கொடி ஏற்றும் போது அவர் வந்து சிறை கைதி என்கிற நிலையை தாண்டி விடுதலை ஆகக்கூடிய சூழல் வரும் அப்பொழுது சிறைத்துறையுடைய கண்காணிப்பில் சசிகலா இல்லாத ஒரு சூழல் வரும் அப்பொழுது வந்து உண்மை தெரிய வரும் சசிகலாவிற்கு என்ன உடல்நிலை என்பது உண்மை தெரிய வரும் சரி அதுவரை சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான் இதில் அரசியலும் இருக்கலாம் இப்போ தினகரன் செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஒன்று இருக்கிறது திவாகரன் செய்யக்கூடிய அரசியல் ஒன்று இருக்கிறது இதில் எது நல்ல அரசியல் என்பதெல்லாம் அப்போதுதான் தெரிய வரும் இங்கே சசிகலா வந்து ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் தெரிகிறதா இந்த மாதிரி உடல்நிலை குறைவு இந்த இஷ்யூஸை நீங்களே பட்டியலிட்டீங்க நிறைய உடல்நிலை குறைவுன்னு அவங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ஈடுபடுவாங்களா இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சரியா சசிகலாவை பற்றி சொல்லணும்னா சசிகலா தான் தமிழகத்தின் இருபது வருட அரசியல் இருபது இருபத்தைந்து வருட அரசியல் சசிகலா தான் ஜெயலலிதா என்பவர் வந்து பாலிசி இஷ்யூஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் தேர்தல் வெற்றியில் இருந்து யாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்பது வரைக்கும் யாரை கட்சியில் மாவட்ட செயலாளராக போட வேண்டும் யாரை மந்திரியாக்க வேண்டும் யாரை மந்திரி பதவியிலிருந்து இறக்க வேண்டும் யாரை முன்னே வைக்க வேண்டும் யாரை பின்னே வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானித்தவர் சசிகலா ஆக சசிகலா என்பவர் அவர் இருபத்தைந்து ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவர் இந்த நான்கு ஆண்டு காலம் அவர் அரசியலில் இல்லை எதுவும் பேசவில்லை தினகரன் சசிகலா தரப்பு சார்பாக பேசிக்கொண்டிருந்தார் திவாகரன் கொஞ்சம் கொண்டிருந்தார் ஆனால் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு பத்திரிகையாளராக இருந்த ஒருத்தர் மீண்டும் எழுதுவாரா மாட்டாரா என்று நீங்கள் ஒரு பத்திரிகையாளரை பொறுத்து கேள்வி கேட்பீர்கள் என்றால் அவர் எழுத மாட்டாரா அவர் படிக்க மாட்டார் இல்ல இதுக்கும் சேர்த்து பதில் சொல்றீங்க ஒரு கருத்து சொல்ல மாட்டார் ஒரு நீங்க நீண்ட காலமா பத்திரிகையாளராக இருக்கீங்க நான் என்ன கேட்கிறேன் ஒவ்வொருத்தருடைய வார்த்தையிலும் ஒவ்வொருத்தருடைய அசைவு ஒவ்வொருத்தருடைய செய்கை முறையில கூட வந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்ட் அதை பண்ணுவோம் நாம அவங்க மருத்துவமனையிலிருந்து வெளியே அந்த வீல் சேர்ல கொண்டு வரும்போது அவங்க கையாட்டின தினச பார்த்து என்ன நினைக்கிறாரு நக்கிரன் பிரகாஷ் எனக்கு ஞாபகம் வந்தது அவங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி போயஸ் கார்டன்ல பாஜகவை எதிர்த்து அவங்கள வந்து ஆட்சி அமைக்க வித்யாசாகர் ராவ் கவர்னர் கூப்பிடல அவர் ஹைதராபாத்லேயே தங்கிட்டார் அப்போது நாங்கள் எல்லாருமே நிற்கிறோம் அப்போது இவங்கள பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்போ சி வி சண்முகம்லாம் போதையில் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் போயஸ் கார்டில் நின்று அந்த சினாரியோவில் வந்து இந்தம்மா கையாட்டுறாங்க அந்த இது ஞாபகம் வந்தது அதே மாதிரி தினகரனோட மனைவி வந்து அனுராதா சசிகலா வந்து அதிமுக தலைமை கழகத்துக்கு வர்றதுக்கு ஜெயலலிதா மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு ஜெயலலிதா மாதிரியே கொண்டை போட்டு ஜெயலலிதா மாதிரியே எல்லா வேலையும் செஞ்சு சசிகலா வந்து விமர்சனத்துக்குள்ளாகினாங்கன்னா ஜெயலலிதா மாதிரியே வேஷம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்துக்கு அப்போ கையாட்டின ஒரு சென்ஸ் இருந்தது அதை விட அந்த போயஸ் கார்டனில் இவங்களை வந்து முதலமைச்சராக பதவி ஏற்க அலோ பண்ணாதப்போ அந்த மிட் நைட்டில் கார் மேலே ஏறி நின்று நீங்கள் தான் கேட்கணும் என்னையே முதலமைச்சர் பதவி உள்ள ஏன்னா ஒரு பத்து நாள் கேப் இருந்தது அந்த பத்து நாள் கேப்பில் அவங்கள முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னா சசிகலாவும் முதலமைச்சர்ன்ற ஒரு நோட் வந்து தமிழக அரசியலில் விழுந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட சே வந்து நான் முதலமைச்சராக தானே சிறைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு சே இருக்கும் அதுக்குரிய சலுகைகள் கூட கிடைக்கும் வேறு சலுகைகள் கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே இல்லாமல் பிஜேபி பண்ணோடனே அந்த பிஜேபி மேலே அந்த கோபம் இருக்கு இல்லையா அந்த கோபத்தில் அவங்க இது பண்ணது சசிகலா வந்து ஒரு பர்சனாலிட்டியாக எனக்கு தெரியும் எப்போது க்ரைசிஸ் வருதோ அப்போது ரொம்ப ஸ்பீடாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்மா ஒரு பர்சனாலிட்டி அந்த பர்சனாலிட்டியுடைய ஸ்பீடை தான் நான் பார்த்தேன் அந்த அம்மாவை வந்து விடுதலை போது நோயின்னு உள்ளே தள்ளுறாங்க அந்த அம்மாக்கே தெரியாது அது நடந்து தான் வருது அது வேனில் தள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தமாக்கே தெரியாது யா அந்தமாவுக்கு என்னன்றது அந்தமாவுக்கே தெரியாது அந்த சூழ்நிலையில் கூட கையாட்டுறாங்க அப்படின்னா ஒரு க்ரைசிஸ் அது அந்த க்ரைசிஸில் கூட அரசியல்வாதியாக தான் ரியாக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப நாள் கைச்சு ஜனங்களை பார்க்குறாங்க ஒரு நாலு வருஷம் பீரியடுக்கு அப்புறம் அந்த மக்களையும் அதிமுககாரர்களையும் சொந்த பந்தங்களையும் எல்லாரையும் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே கையாட்டுறது அப்படின்னு வரும்போது சசிகலா அரசியலுக்கு வராமல் இருப்பாங்களா இல்லை சசிகலாவையும் அரசியலையும் பிரிக்க முடியுமா சரி ஸோ பான் பொலிட்டிஷியன் சசிகலா ஆனால் திரு தினகரனுடைய இந்த மௌனம் அமைதியெல்லாம் ஒரு பாஜகவை நெருங்குகிறார்னு பிரகாஷ் சொல்கிறீங்க சசிகலா அந்த மாதிரி பாஜகவை நெருங்கி விட்டார் பாஜகவுக்கு கீழ்ப்படிந்து தான் இப்படியெல்லாம் செயல்படணும்னு பாஜகவால் ஏதேனும் இருக்குமா விஷயம் இருக்குமா நிச்சயமாக இருக்கும் யாருமே பாஜகவை மீறி செயல்பட முடியாது ரைட்டுங்களா அதனால் பாஜகவோட டேர்ம்ஸில் தான் இன்றைக்கி செயல்பட்டால் தான் அவங்க வந்து அரசியலுக்குள்ளேயே அதிமுகவுக்குள்ளேயே வர முடியும் அதிமுகன்றது வந்து பாஜகவோட பீட்டி ரைட் நீ பாஜகவை ஏற்றுக்காமல் இன்னிக்கு மேல்பட்டு ரெட்டை இலையில் ஒத்த இலை பாஜக இன்னொரு இலை தான் அதிமுக இருக்கும்போது ஒத்த இலையை ஊட்டினா நீங்கள் ஒத்த இலையாக தனியாணிக்க வேண்டியதான் ஆகவே பாஜகவோட எல்லா நிபந்தனைகளையும் ஏற்று தான் சசிகலா வர முடியும் யாராக இருந்தாலும் அதற்குள் அதிமுகவிற்குள் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் பாஜக மூன்றரை ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சியில் வைத்திருக்கிறது அவர்களுடைய நிபந்தனையை ஏற்றுதான் செயல்பட முடியும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கண்ணி சரி சை புண்ணுக்கு கண்ணாடி எது அதிமுக அமமுக இணையுமா கண்டிப்பா அதிமுக அமமுக இணையும் ஆனால் அது எப்படி இணைய போகிறது எங்கே இணைய போகிறது எந்த சூழ்நிலையில் இணைய போகிறது அதற்கான நிபந்தனைகள் என்ன இணைந்தால் எடப்பாடி முதல்வர் வேட்பாளரா அதை வந்து சசிகலா ஏற்பாரா இல்லை ஓபிஎஸ்ஐ முதல்வர் வேட்பாளராக கொண்டு வருவாரா என்ன எவ்வளவு சீட்டு பாஜகவிற்கு சசிகலா உள்ளே வந்த பிறகு கொடுப்பார்கள் அறுபது சீட்டு கொடுப்பார்களா கூட்டணி ஆட்சி என்பதற்கு சம்மதிப்பார்களா கேள்விக்குறிகள் தான் இதுதான் அடுத்த இரண்டு மாத அரசியல் சசிகலாவின் வெளியே வருகை இந்த அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொறுத்தவரை அது வந்து அதிமுகவுக்கு சாதகமா போய் முடியுமா அமமுகவுக்கா இல்ல திமுக எதிர் இருக்கிற திமுகவுக்கு சாதகமா போய் சசிகலாவை இணைத்து கொண்டால் அதிமுகவுக்கு ஓரளவு சாதகம் சரி சசிகலாவை விலக்கி வித்தால் அது திமுகவிற்கு முழு சாதகம் சசிகலா வெளியே வருவது பாஜகவுக்கு என்ன மாதிரி சாதகத்தையோ பாதகத்தையோ கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா சசிகலா வெளியே வந்து அவரை அதிமுகவில் இணைத்தால் அதிமுகவின் வாக்குகள் ஒருங்கிணைக்கப்படும் சோர்ந்து கிடக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தென் மாவட்ட தொண்டர்கள் டெல்டா மாவட்ட தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் அவர்களுக்கு ஒரு தலைமை வந்தது என்கிற ஒரு உற்சாகம் என்பது இருக்கும் இல்லை நான் தான் முதல்வர் நான் தான் அரசர் என்று இம்சை அரசன் புலிகேசி ஸ்டைலில் எடப்பாடி எனால் அது அதிமுகவை பாதிக்கும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கும் மிக்க நன்றி திரு நக்கிரன் பிரகாஷ் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து நம்ம சசிகலா வெளியே வந்த பிறகும் பேச போகிறோம் பார்க்கலாம் நன்றி நன்றி சார் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பார்க்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்